உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கங்கள். இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, இர்ஃபான் அப்படின்னு ஒரு யூடியூபர் இருக்கிறாரு. அவர் செய்த ஒரு மூன்று காரியங்கள். முதல் காரியம், அவர் ஒரு விபத்து ஏற்பட்டு ஒரு அம்மா வந்து இறந்து போனாங்க. ரெண்டாவது விஷயம், தன்னுடைய மனைவியைக்கு பிறக்க போற குழந்தை என்ன குழந்தை, ஆணா பெண்ணா அப்படிங்கிறத துபாயில போய் அவர் வந்து ஒரு மருத்துவமனையில ஸ்கேன் பண்ணி ரிவீல் பண்ணாரு. அதாவது எல்லாருக்கும் வெளியரங்கமா காமிச்சாரு. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம், அந்த அவருடைய மனைவி கர்ப்பமா இருக்கும் பொழுது அவருடைய பிரசவ கால அந்த காரியங்களை வந்து காணொலியா பதிவிட்டு மிக முக்கியமாக தொப்புள் கொடியை அவரே கட் பண்ணி வீடியோ வெளியிட்டார். ஸோ இந்த மூணு விஷயங்கள்லேருந்து நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க, அநேக யூடியூபர்ஸ் இந்த நாட்களில் இருக்கிறாங்க. பொதுவாக மக்களோட பழக்க வழக்கம் என்ன அப்படின்னாக்க, ஒரு விஷயம் சமூக வலைதளத்தில் ட்ரெண்டிங் ஆச்சு அப்படின்னாக்க அதை தான் செய்ய ஆரம்பிப்பாங்க. பொதுவாக என்ன உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னாக்க, ஒரு சாங் பயங்கர ட்ரெண்டிங் ஆச்சுனாக்க அதே மாதிரி ரீல்ஸ் செஞ்சு போடுவாங்க. ஏன்னா அதுதான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. அப்போ தான் நம்ம சேனல் முன்னாடி வரும், நிறைய வியூஸ் வரும், சப்ஸ்கிரிப்ஷன் வரும் அப்படிங்கிற ஒரு காரியம் தான். அதில் தவறு இல்லை. ஆனால் தவறான ஒரு பழக்கத்தை, தவறான ஒரு எடுத்துக்காட்டை, தவறான ஒரு முன்னுதாரணத்தை அதே மக்கள் எப்படி சொல்கிறது, இப்படி செஞ்சுருக்கிறாங்க அது மாதிரி நாங்களும் செய்கிறோம் அப்படின்ட்டு நிறைய கிரியேட்டர்ஸ், நிறைய பொதுமக்கள் கிளம்பிட்டாங்க அப்படின்னாக்க அது ரொம்ப சமுதாயத்துக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழலை உருவாக்கும். உதாரணமாக இர்ஃபானை போல நிறைய பேர், நானும் மனைவிக்கு வந்து தொப்புள் கூட நான் கட் பண்ணுறேன், என்னோட பிரசவத்தை நான் வீடியோ எடுத்து நான் லைவாக போடுறேன் அல்லது வீடியோ போடுறேன் அப்படிங்கிற ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு திட்டத்திற்கு மக்கள் வந்துட்டாங்க அப்படின்னாக்க அது ஒரு பாதுகாப்பானதாக இருக்காது. ஸோ இன்ஃப்ளூயன்சஸ், அதாவது யூடியூப்ல அநேக ஃபாலோவர்ஸ், நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க, 5 மில்லியன், 6 மில்லியன், 10 மில்லியன் வச்சிருக்காங்க இல்லையா. இவங்கெல்லாம் யோசிச்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்க, என்னை பார்க்குற ஆடியன்ஸு நான் செய்கிற காரியத்தினால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நல்ல காரியங்கள் செய்கிறாங்களா, அல்லது என்னை பார்க்குற ஆடியன்ஸு நான் செய்கிற காரியங்களால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பேடான, அதாவது தவறான காரியங்களை செய்கிறாங்களா அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரையும் சிந்திச்சு செயல்படுறது ரொம்ப சமுதாயத்துக்கு நல்லது. ஏன் அப்படின்னாக்க, யூடியூப்பை பொறுத்தவரை வியூஸு காசு அப்படிங்கிறத மாத்திரம் ஒரு நோக்கமா இல்லாமல் இந்த மாதிரி சமுதாய சிந்தனைகளோட கொஞ்சம் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு. இந்த காணொலி குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா நீங்க பாக்குறீங்க அப்படின்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.